சிங்கப்பூரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு லிட்டில் இந்தியா வட்டாரம் வண்ண விளக்குகளால் ஒளியூட்டப்பட்டு ஜொலித்தது. ஒவ்வொரு வருடமும் தீபாவளிக்கென லிட்டில் இந்தியா வட்டாரம் அலங்கரிக்கப்படும். கடந்த ஆண்டுகளில் லிட்டில் இந்தியா வட்டாரம் சிங்கம், யானை, மகாலட்சுமி ஆகிய கருப்பொருளில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு கோபுரம் மற்றும் மயில் ஆகிய கருப்பொருளில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இதற்கான ஏற்பாடுகளை லிசா எனப்படும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கம் தீபாவளி ஒளியூட்டு விழாவை ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த வருடம் ஒளியூட்டு கொண்டாட்டத்தில் மனிதவள அமைச்சரும் வர்த்தக தொழில் இரண்டாம் அமைச்சருமான திரு டான்ஸ்லி லங் கலந்து கொண்டார். அவருடன் பிரதமர் அலுவலக அமைச்சர் திருமதி இந்திராணி ராஜா, வர்த்தக தொழில் துணை அமைச்சர் ஆல்வின் டான், ஜலான் பசார் நாடாளுமன்ற உறுப்பினர் டெனிஸ் புவா, லிசாவின் தலைவர் திரு சி சங்கரநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த வருடம் லிசாவின் தீபாவளி நிகழ்ச்சிகளில் புதிய யுகம் தொலைக்காட்சியும் இணைந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது.